ஹலோ ஹீவர்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடத்தில் சூரிய கிரகணம் ஜூன் பத்தாம் தேதி வருகின்றதுங்க இந்த சூரிய கிரகணம் என்றால் என்ன இந்த சூரிய கிரகணத்தின் வகைகள் எத்தனை மேலும் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி சூரிய கிரகணம் எந்த வகையான சூரிய கிரகணம் என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலை முதலாவதாக ஜூன் பத்தில் வரும் கிரகணம் எப்படிப்பட்ட எந்த வகையான கிரகணம் என்பதை பார்க்கலாங்க ஜூன் பத்து வியாழக்கிழமை அன்று நிகழும் சூரிய கிரகணம் ஐந்து மணி நேரம் முப்பது நிமிடங்கள் வரை நீடிக்கும் காலை எட்டு பன்னிரெண்டு மணிக்கு தொடங்கி மதியம் பத்து நாற்பத்தி ஒன்று மணிக்கு சூரிய கிரகணம் உச்சமடைகின்றது மேலும் மதியம் ஒன்று நாற்பத்தி இரண்டு மணிக்கு கிரகணம் முடிவடையுங்க இதன் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் டிசம்பர் நான்காம் தேதி மற்றும் ஒரு சூரிய கிரகணம் நிகழும் இந்த முறை சூரிய கிரகணத்தை இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளில் காணலாங்க இந்த சூரிய கிரகணத்துடைய வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் என்பது வானில் நடக்கும் ஒரு அற்புத நிகழ்வு சூரிய மண்டலத்தின் சூரியனை கோள்களில் ஒன்றான பூமி சுற்றி வருகின்றது பூமியின் துணைக்கோளான சந்திரன் பூமியை சுற்றி வருகின்றதுங்க இவை அனைத்துமே நாம் அறிந்ததை ஆகும் இப்படி சுற்றி வரும்போது சூரியன் பூமியிடையே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சந்திரன் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திர கிரகணம் ஏற்படுகின்றதுங்க சந்திரன் சூரியனை மறைக்கும் நிலையை பொறுத்து அதன் சூரிய கிரகண வகைகள் மாறுபடுகின்றன மூன்று வகை சூரிய கிரகணங்கள் உள்ளனங்க அந்த மூன்று வகை என்னென்ன மேலும் வரும் ஜூன் பத்தாம் தேதி வரக்கூடிய சூரிய கிரகணம் எந்த வகை என்பதை தொடர்ந்து பார்க்கலாங்க முதலாவதாக முழு சூரிய கிரகணம் சூரிய கிரகணத்தின் முதல் வகை முழு சூரிய கிரகணம் கிரகணமாகுங்க இந்த நிகழ்வு நடக்கும்போது சந்திரன் பூமிக்கு மிக அருகில் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் சூரியனை விட சந்திரன் மிக மிக சிறிய அளவுடையது ஆனால் பூமிக்கு அறைகள் இருப்பதால் சூரியனை முழுவதுமாக மறைத்துவிடுகின்றது இதனால் சூரியனை முழுவதுமாக பூமியிலிருந்து பார்க்க முடியாத நிலை மற்றும் சூரிய ஒளி பூமியை அடையாமல் சற்று வெளிச்சம் குறைவாக இருக்கும் நிலை முழு சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுதுங்க அடுத்ததாக பகுதி சூரிய கிரகணம் இரண்டாவது வகை சூரிய கிரகணம் இந்த பகுதி சூரிய கிரகணம் ஆகும் பகுதி சூரிய கிரகணத்தில் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் வரக்கூடிய சந்திரன் சூரியனின் ஒரு பகுதி மட்டுமே மறைக்கும் நிகழ்வு ஏற்படுகின்றது இதன் காரணமாக சூரியனின் ஒரு பகுதி சந்திரனால் மறைக்கப்படும் இதில் சூரியனின் ஒரு மிகச்சிறிய சிறிய அல்லது ஒரு பகுதியை மறைக்குங்க அதனால் பகுதி சூரிய கிரகணம் என்று குறிப்பிடப்பட்டது அடுத்ததாக வளைய சூரிய கிரகணம் மூன்றாவது வகை சூரிய கிரகணம் வட்ட கிரகணம் அல்லது வளைய சூரிய கிரகணம் ஆகும் வளைய சூரிய கிரகணத்தில் சந்திரன் பூமியிலிருந்து வெகு தொலைவில் இருக்கும் போது அது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் வருகின்றது அதாவது சூரியனின் மையத்தில் சந்திரன் வருவதால் அதன் நிழல் பகுதி மறைக்குங்க இருப்பினும் சூரியனை முழுவதுமாக சந்திரன் மூடப்படாததால் மறைக்கப்பட்ட பகுதிக்கு வெளியே உள்ள பகுதி ஒளிரும் என்பதால் ஒரு வட்டம் அல்லது வளையமாக தோன்றுகின்றது இப்படி வளையல் வடிவத்தில் வரக்கூடிய சூரிய கிரகணத்தை வருடாந்திர சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகின்றதுங்க மங்களகரமான இந்த பிளவ வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஜூன் பத்தாம் தேதி வியாழக்கிழமை பகல் ஒன்று நாற்பத்தி இரண்டு மணி முதல் மாலை ஆறு நாற்பத்தி ஒன்று மணி வரை மிருகசீரணம் நட்சத்திரத்தில் நிகழும் ராகு கிரகஸ்த பகுதி சூரிய கிரகணம் நிகழப்போகின்றதுங்க இந்த ஆண்டில் முதல் சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரிவதற்கான வாய்ப்பில்லை என்றும் குறிப்பிடப்படுது சூரிய கிரகணம் ஏற்படும் அமாவாசை நாளில் சூரியன் சந்திரன் பூமி ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது இந்த சூரிய கிரகணம் ஏற்படுகின்றது இதில் கிரகண நேரத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு கிரகண தோஷம் ஏற்படுகிறது என்பது பொதுவான ஜோதிட கணிப்பாக இருக்கின்றதுங்க ஓராண்டில் இரண்டிலிருந்து ஐந்து வரையிலான சூரிய கிரகணங்கள் ஏற்படக்கூடும் ஒரு முறை முழு சூரிய கிரகணம் உண்டான அதே இடத்திலேயே மீண்டும் தோன்ற ஏறத்தாழ முன்னூற்றி எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகுங்க முழு சூரிய கிரகணங்கள் இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறையே நிகழ்கின்றன இது அறிவியல் பூர்வமானது அதே போல கிரகணம் நிகழ்ந்து சரியாக இரு வாரங்களில் சூரிய கிரகணம் நிகழும் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு சந்திர கிரகணம் நிகழ்ந்ததுங்க வரும் பத்தாம் தேதி சூரிய கிரகணம் நிகழப்போகின்றது அதாவது சூரியன் சந்திரன் இரண்டிலிருந்தும் வெளிச்சம் வராமல் ராகு அல்லது கேது மறைப்பதையே கிரகணம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன ராகு மறைக்கும் போது ராகு கிரகஸ்தம் என்றும் கேது மறைக்கும் போது கேது கிரகஸ்தம் என்றும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன வரும் பத்தாம் தேதி நிகழும் சூரிய கிரகணம் ராகுவுடன் சூரியன் இணைந்திருக்கும் போது நிகழ்கின்றது இவ்வாறாக இந்த கிரகணம் என்பது பகுதி சூரிய கிரகணம் என்று குறிப்பிடப்படுதுங்க மேலும் இந்த கிரகண நேரத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனின் ஒளிவீச்சு பூமி மீது பதியாமல் தடைபடுகின்ற பொழுது இயற்கையில் சில மாற்றங்கள் தானாகவே நிகழ்ந்து விடுகின்றன இதில் நல்லதை விட கெடுதலே அதிகம் நடக்கின்றதுங்க சூரிய கிரகணத்தை நேரடியாக பார்க்கக்கூடாது சமையல் செய்யக்கூடாது முக்கியமாக சாப்பிடக்கூடாதுங்க தண்ணீர் அருந்தக்கூடாது நகம் வெட்டக்கூடாது எந்த வேலையும் செய்யக்கூடாது பொதுவாகவே கிரகணம் என்றாலே அனைவருமே வீட்டை விட்டு வெளியில் வராமல் இருப்பதே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பொதுவாகவே கிரகண நேரத்தில் யாரும் வெளியில் வரக்கூடாது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதாங்க அந்த கிரகண ஒளி என்பது நம்மீது படாமல் இருப்பது ரொம்பவே நல்லது சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ எதுவாக இருந்தாலுமே அப்போது வெளிப்படும் கதிர்வீச்சுகள் கர்ப்பிணிகளை பாதித்து விடக்கூடாது என்றே அந்த நேரங்கள்ல வெளியே நாம செல்லக்கூடாது என்று சொல்கிறார்கள் முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தில் சாப்பிடக்கூடாது தண்ணீர் குடிக்கக்கூடாது வீட்டில் சமையல் செய்யக்கூடாது நகம் வெட்டக்கூடாது என சாஸ்திரங்கள் கூறுகின்றன கிரகணம் தொடங்குவதற்கு சில மணி நேரத்திற்கு முன்பாகவே நாம் சாப்பிட்டு விட வேண்டும் அதற்கு பிறகு கிரகணம் முடியும் வரை எதுவும் சாப்பிடக்கூடாதுங்க முதியவர்கள் குழந்தைகள் கருவுற்ற பெண்கள் ஆகியோருக்கு சமைத்த உணவுகள் அல்லாமல் பழங்கள் போன்றவற்றை சாப்பிடலாம் பொதுவாக கிரகண தோசம் கெடு பலன்களைத்தான் தரும் என்பார்கள் சூரிய கிரகண தான் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றும் சொல்வதுண்டுங்க கிரகண தோசத்தால் பல பாதிப்புகள் ஏற்படுகின்றன கிரகண காலத்தில் கோவில்களுடைய நடை அடைக்கப்படுவதுண்டு ஆனால் தற்பொழுது நிகழும் இந்த ஜூன் பத்தாம் தேதி நிகழ்விற்கும் இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரிவதில்லை என்று குறிப்பிடப்படுது அப்படி இருக்கும் பொழுது கோவில்களுடைய நடை சாற்றப்படாது என்றும் சொல்லப்படுகின்றதுங்க கிரகணம் என்பதற்கு எடுத்தல் மறைத்தல் என்று பொருள் ஆண்டுதோறும் கிரகண நிகழ்வு நடக்கின்றதுங்க இதில் யார் மறைக்கிறார் எடுக்கிறார் என்பதுதான் இருக்கின்றது நம் கண்களுக்கு தெரியக்கூட கிரகங்கள் இரண்டு சூரியன் மற்றும் சந்திரன் ஆகுங்க கிரகணங்கள்ல சில நம் பகுதிக்கு தெரியும் சில நமக்கு தெரியாதுங்க அப்படி நமக்கு தெரியாத கிரகணங்களை பற்றி நாம் பயப்பட தேவையில்லை அறிவியல் பூர்வமாக இதனை சூரியன் மற்றும் சந்திரனுடைய மறைக்கக்கூடிய நிகழ்வு என்று குறிப்பிடப்படுது இதுவே ராகுகேது ஆகிய இருவர்தான் சூரியனை மறைத்தல் விழுங்குவதாக சாஸ்திரத்தில் சொல்லப்படுதுங்க ராகுகேது இருவரும் சர்ப்ப கிரகம் நிழல் கிரகம் என கூறப்படுகின்றது சூரியன் கிரகணம் நடக்கும்போது சூரியன் மறைக்கப்பட்டு கருமையாக காட்சி தருவார் அப்படி கிரகண காலத்தில் நிச்சயம் நாம் என்ன செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுங்க முதலாவதாக இந்த நாளில் நாம் சாப்பிடுவது என்பது கிரகணம் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே நாம் சாப்பிட்டு விட வேண்டும் பிறகு கிரகண நேரத்தில் வெளியில் செல்லக்கூடாதுங்க மேலும் இந்த நாளில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறை வழிபாடு இறைவனை நினைத்து ஜபம் செய்வதால் பலன்கள் என்பது நமக்கு பல மடங்காக கிடைக்குங்க இறைவனை நோக்கி ஒரு மந்திரம் சொன்னால் அது ஆயிரம் மடங்கு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் கிரகண நேரத்தில் தீட்சை வாங்குவது உபதேசம் வாங்குவது நல்லது சிலர் சொன்னால் நடக்கும் என கூறுவார்கள் அல்லவா அதே போல அவர்கள் கிரகண காலத்தில் ஜபம் செய்து தன் சக்தியை அதிகரித்து வைத்திருப்பார்கள் என்றும் சொல்லப்படுது குருமார்களிடம் உபதேசம் வாங்குவதும் வாக்கு வாங்குவதும் மிக மிக நல்லதுங்க எனவே நிச்சயம் இந்த நேரத்தில் தண்ணீர் கூட அறந்து கூடாது என்றே சொல்லப்படுது இவை நம் முன்னோர்கள் சொல்லியும் நம்ம கேள்விப்பட்டிருப்போங்க இந்த நாளில் நாம் நீர்நிலைகளுக்கு சென்று அது குளம் ஆறு என எதுவாக வேணாலும் இருக்கலாங்க அதில் கழுத்தளவு நீரில் நின்று கொண்டு நமக்கு என்ன மந்திரம் தெரியுமோ அதை முடிந்த அளவு பல முறை சொல்வது நல்லது அதனால் கிடைக்கக்கூடிய பலன் பல கோடி மடங்கு உயருங்க இரவு நேரங்களில் கிரகணமோ அல்லது நீர்நிலை அறைகள் இல்லாதவர்கள் உங்கள் வீட்டிலேயே பூஜை அறையில் அமர்ந்து இறைவனை ஜபித்தாலே போதுமானது மூன்று ஜென்மங்களில் ஆயுள் முழுவதும் செய்தால் கிடைத்த பலன் என்பது இந்த கிரகண நேரத்தில் நாம் இறைவனை வழிபடுவதற்குண்டான பலன்கள் கிடைக்குங்க எனவே இப்படி ஆயிரம் மடங்கு பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த நேரத்தில் அதாவது பத்து நாற்பத்தி ஒன்று மணி முதல் ஒன்று ஐம்பத்தி இரண்டு மணி வரை உங்களுக்கு உகந்த நேரத்தில் நீங்கள் இறைவனை நினைத்து ஜபம் செய்யலாங்க எனவே இன்றைக்கு நாம் ஜூன் பத்தாம் தேதி நிகழும் கிரகணம் என்பது இந்த சூரிய கிரகணம் எந்த வகையான கிரகணம் மற்றும் இந்த நேரத்தில் நாம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டோங்க மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்